தமிழுக்கும் தமிழ் பேசும் அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். கொரோனா வைரஸ்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்படாத இந்த சூழ்நிலையில நமது சித்த மருத்துவத்தால் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு கசாயம் தான் இந்த கபசுர குடிநீர். இந்த கபசுர குடிநீரை குடிக்கிறதுனால நமக்கு என்ன பயன், அந்த கபசுர குடிநீரை யார் யார் எப்பப்ப எப்படி பருகலாம் அப்படிங்கிற பத்தின ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ. தயவு செய்து இந்த வீடியோவை பாதியில ஸ்கிப் செய்யாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் கபசுர குடிநீரை நம்ம குடிக்கலாமா இல்ல வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கட்டாயமா கிடைக்கும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கபம் சம்பந்தமான சளி, இருமல், மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அந்த பிரச்சனைகளை தீர்க்க நம்ம சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு கசாயம் தான் இந்த கபசுர குடிநீர். கொரோனா தொற்று இந்தியாவில் முதன் முதல்ல ஜனவரி மாதமே கண்டுபிடிச்சிட்டாங்க. சீனாவில் இது எப்படி பெருகி பல பேர்த்துக்கு வந்து பரவுச்சோ அதே மாதிரி இந்தியாவிலையும் வந்து பரவுச்சு அப்படின்னா அந்த கொரோனா வைரஸை எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது, அதுக்கு என்ன மருந்துகளை வந்து நம்ம கொடுக்கலாம், எந்த மருத்துவ முறையை வந்து நம்ம பின்பற்றலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆயுஷ் துறை வந்து மாட்டு மருத்துவத்துறை நிபுணர்களோட ஆலோசனை நடத்துச்சு. அந்த ஆலோசனை கூட்டத்தில் நம்ம நாட்டு சித்த மருத்துவத்தால் முன்வைக்கப்பட்ட ஒரு பரிந்துரை தான் இந்த கபசுர குடிநீர். இந்த கபசுர குடிநீர்களை பார்த்தோம் அப்படின்னம்னா 15 வகையான மூலிகைகள் வந்து அடங்கியிருக்கு. சுக்கு, திப்பிலி, லவங்கம், சிறுகாஞ்சேரி வேறு, அகரகாரம், முள்ளிவேறு, ஆடதோட இலை, கற்பூரவள்ளி இலை, கோஷ்டம், சீந்தில் தண்டு, சிறுதேக்கு, நிலவேம்பு, சமூலம், வட்டத்திருப்பி வேறு, கோரைக்கிழங்கு, கடுக்காய்த்தோல், இதுதான் அதில் அடங்கியிருக்கக்கூடிய 15 வகையான மூலிகைகள். இந்த மூலிகைகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் இந்த கபசுர குடிநீரானது தயாரிக்கப்படுது. சரி வாங்க, இந்த கபசுர குடிநீர் யார் யார் குடிக்கலாம், யார் யார் குடிக்கக்கூடாது, எந்த அளவு குடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம். இந்த கபசுர குடிநீரை எல்லாரும் குடிக்கலாமா அப்படின்னு சித்த மருத்துவர்கள்ட்ட கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய பதில் இல்லை. யார் யாருக்கு வந்து இருமல், தும்பல், மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகள் இருக்கோ அவங்க மட்டும் இந்த கபசுர குடிநீர் எடுத்துக்கிட்டா போதுமானது, ஆரோக்கியமாக இருக்கவங்க யாரும் இந்த கபசுர குடிநீர் எடுத்துக்கணுன்ற தேவை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க முன்வைக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கபசுர குடிநீரில் பயன்படுத்தக்கூடிய மூலிகள் அனைத்துமே அதிக வீரியமிக்கதாக இருக்கும் அப்படின்னும், இதை நம்ம வந்து உட்கொண்டோம் அப்படின்னோம்னா உடலில் இருக்கக்கூடிய சூடை வந்து இது தூக்கி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த கபசுர குடிநீரை நம்ம குடிக்கிறதன் மூலம் உடல் சூட்டினால பல்வேறு பிரச்சனைகளை வந்து நம்ம சந்திக்க நேரிடலாம் அப்படின்னும் சித்த மருத்துவர்கள் வந்து நமக்கு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சிலவர் வந்து கட்டாயமாக இந்த கபசுர குடிநீரை குடிச்சு ஆகணும்னு சொல்கிறாங்க. அவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மருத்துவர்கள், காவலர்கள், செவிலியர்கள், இவங்கெல்லாம் வந்து கட்டாயமாக ஒவ்வொரு நாளும் இந்த கபசுர குடிநீரை 50 ml வந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் குடிக்கணும் அப்படின்னோம்னா, அவர்களுக்கு இந்த நோய் தொற்றுலேருந்து தன்னை காத்துக்க தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த கபசுர குடிநீர் உதவும் அப்படின்னு சித்த மருத்துவர்கள் வந்து நமக்கு சொல்றாங்க. மேலும் கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்ட நபர்கள் கட்டாயமா 3 வேளையோ 50 ml இந்த கபசுர குடிநீரை வந்து குடிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க குடிக்கிறதுனால வந்து அவங்க உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கி சீக்கிரமா அந்த கொரோனா வைரஸ் நோயில இருந்து மீண்டு வர்றதுக்கு இது உதவும் அப்படின்னு சித்த மருத்துவர்கள் வந்து பரிந்துரைக்கிறாங்க. மேலும் வீட்டு தனிமையில் இருக்கக்கூடிய நபர்களை வந்து பாதுகாக்கக்கூடியவர்கள் கட்டாயமா 2 வேளை 40 ml வந்து இந்த கபசுர குடிநீரை குடிக்கணும் அப்படின்னு அவர்கள் வந்து நமக்கு பரிந்துரைக்கிறாங்க. குழந்தைகளுக்கு இந்த கபசுர குடிநீரை குடிக்கிறதுக்கு கொடுக்கலாமா, அப்படி கொடுக்கறதுனால அவங்களுக்கு சைடு எஃபெக்ட் ஏதாவது இருக்குமா அப்படின்னு நம்ம சித்த மருத்துவர்கள்ட்ட கேட்கும் பொழுது, குழந்தைகளுக்கு இதை குடிக்கிறதுனால எந்த விதமான சைடு எஃபெக்ட் ஏற்படாது அப்படின்னும், 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளாக இருந்தது அப்படின்னா 10 ml மட்டும் கொடுக்கணும், 10 to 15 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளாக இருந்ததுன்னா 20 ml கொடுக்கலாம்னும், 16 to 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளாக இருந்தால் 30 ml கொடுக்கலாம் அப்படின்னும் சித்த மருத்துவர்கள் வந்து நமக்கு பரிந்துரை செய்கிறாங்க. நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கவங்க ஒரு வாரத்தில் வந்து 3 நாள் இந்த கபசுர குடிநீரை கட்டாயமாக பருகலாம் அப்படின்னும், உடல் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க வாரத்தில் 1 நாள் மட்டும் இந்த கபசுர குடிநீரை வந்து பருகலாம் அப்படின்னும் சித்த மருத்துவர்கள் வந்து நமக்கு பரிந்துரைகள் வழங்குறாங்க. ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் மட்டுமே குடிச்சிட்டு இருந்த இந்த கபசுர குடிநீரை இன்னைக்கு பொதுமக்கள் எல்லாரும் கட்டாயமாக குடிங்க அப்படின்னு மத்திய ஆயுஷ் துறை வந்து ஒரு பரிந்துரையை நமக்கு வந்து வழங்கியிருக்கு. அந்த பரிந்துரையை வழங்குறதுக்கு முன்னாடி ஒரு எலிக்கு கபசுர குடிநீரை கொடுத்து டெஸ்ட் பண்ணாங்க. அந்த டெஸ்ட்ல வந்து எந்த விதமான சைடு எஃபெக்டும் ஏற்படாதனால பொதுமக்கள் கட்டாயமா இந்த கபசுர குடிநீரை பருகணும் அப்படின்னு அவங்க பரிந்துரை செஞ்சிருக்காங்க. இந்த கபசுர குடிநீரை குடிக்கிறதன் மூலமா கொரோனா வைரஸை எதிர்த்து நம்ம போராடுறதுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையிலே நம்ம உடம்புல வந்து அதிகமாக இது ஒரு காரணமா அமையுது. ஸோ எல்லாரும் வந்து கட்டாயமா இந்த கபசுர குடிநீரை குடிங்க, கொரோனாவை எதிர்த்து போராடுங்க. வேற என்ன, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு தம்ஸ்அப் கொடுங்க, முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை தந்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.